வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு கிளைமேட் வந்து பயங்கர கோல்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும், எனக்கு வந்து குளிருதுன்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதுக்கேற்ற மாதிரி ஷெஃப் என்ன ஒரு ஃபேக்ட் சொல்ல போறாரு, எந்த பொருளை வச்சு சொல்ல போறாரு அப்படின்னு. இன்னைக்கு வந்துட்டு கீரை வந்து ப்ராப்பரா எப்படி குக் பண்றது அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். கீரை? ஆமா, கீரைக்கும் எனக்கு ரொம்ப தூரம், ஆனா எங்க வீட்டுல சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. ஓகே, சொல்லுங்க ஷெஃப். சோ கீரை வந்துட்டு இத்தனையோ வெரைட்டி ஆஃப் கீரை இருக்கு, அதுல வந்துட்டு இப்ப நிறைய கீரையை வந்துட்டு நம்ம ஆக்சுவலி ரெகுலராகவே சமைச்சு சாப்பிடலாம், ஆனா அதை மூலிகை லிஸ்ட்ல நம்ம அதை சேர்த்துட்டோம், அதனால அதை வந்துட்டு எப்பயாவது ஒரு தடவை மருந்து மாதிரி தான் எடுத்துக்கிறோம். பட் ஸ்டில் கீரை வந்துட்டு இப்ப நம்ம பிரசன்டா நம்ம கிட்ட என்னென்ன மாதிரியான சமைக்கிற முறைகள் இருக்கோ அதுல வந்துட்டு முக்காவாசி வந்துட்டு கீரையினுடைய முழு சத்து நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீரையினுடைய முழு சத்து கிடைக்கணும்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதாவது எந்த கீரையாக இருந்தாலும் குறைஞ்சது 3 முறை அல்லது 4 முறை நல்லா அதை அலசிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு, ஓகே, வர மிளகாயோ அல்லது தேங்காயோ பருப்போ இதெல்லாம் வந்துட்டு கீரையில் சேர்க்காமல் வெறும் கீரை, சீரகம், மிளகு, உப்பு எப்பயுமே கீரைக்கு வந்துட்டு அரை உப்பு தான் போடணும். ஸோ இது 3ஐயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கீரையை வேக வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து கடைஞ்சி சாப்பிட்றது பெஸ்ட் மெத்தட். கீரையினுடைய எந்த வித சத்தும் வந்துட்டு லாஸ் ஆகாமல் நம்ம சாப்பிட்லாம். சப்போஸ் நான் தாளித்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நெய்யில் தாளித்து சாப்பிடுங்க. எண்ணெயில் தாளிக்க வேண்டாம், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டு நெய்யில் போட்டு கொஞ்சம் தாளிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பட் தாளிக்காமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்துட்டு ரெகுலராக நீங்கள் கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு டிசீஸுமே வராமல் வந்துட்டு நம்மளை காப்பாற்றிக்க முடியும். சில பேருக்கு வந்துட்டு எத்தனையோ பேர் கொஞ்சம் சிவியரான நோய்கள் வந்தவங்க கூட கீரையை உணவாக எடுத்துக்கிட்டு அவங்க அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா விதமான விஷயங்களுமே சத்துக்களும் வந்துட்டு கீரையில் அடங்கியிருக்கு. அதுலேயுமே வந்துட்டு எல்லா கீரையும் எல்லா காலத்துக்கும் சாப்பிடக்கூடாது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிர்காலத்தில் எடுத்துக்கலாம். ஏன்னா இரும்பு சத்து இருக்கிற கீரைகள் இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சூடை அதிகப்படுத்திடும். அதாவது நம்மளுடைய புளிச்சக்கீரை, பாலக்கீரை இதெல்லாமே வந்துட்டு அபரிமிதமான இரும்பு சத்து இருக்குது. இதெல்லாம் வெயில் காலத்தில் தவிர்த்துருங்க, குளிர்காலத்தில் இதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் எல்லா காலத்துக்கும் சாப்பிடக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை, பருப்பு கீரை இந்த மாதிரி கீரைகளை வந்துட்டு எந்த சீசன்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் கீரையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதிலிருந்து வீணாகாமல் கிடைக்கும். ஓகே ஷெஃப், ஆனால் புளிச்சக்கீரை வந்து குளிர்காலத்தில் எடுத்துக்கலாம், அது ஸ்லைட்டாக கோல்ட் ஆகும் இல்லைங்களா? புளிச்சக்கீரை வந்துட்டு இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால வந்துட்டு என்னன்னா பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ என்னன்னா குளிர்காலத்துக்கு உடம்பு சூடாயிக்கும். ஓ, அப்படி சொல்ல வரீங்க. ஓகே, ஸோ கீரை வந்து எப்படி சாப்பிடலாம், எப்பெப்பெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கறத சூப்பரா ஷெஃப் சொல்லிட்டாங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் அருணகலா, வேலூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப ரொம்ப நன்றிமா, பொறுமையா நீங்க வந்து ட்ரை பண்ணி என்கிட்ட பேசினதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றிமா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூமா, தேங்க்யூமா. என்னமா ரெசிபி கேட்க போறீங்க? இன்னைக்கு வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக்கலாம். கண்டிப்பாமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம். சோ உங்களுக்கு ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ் mix பண்ணி ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள் சூப் சொல்லட்டுமா? எடுத்துக்கோங்க. பூண்டு வந்துட்டு தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் அல்லது நெய் ரெண்டு எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போடுங்க, முழு மிளகு அப்படியே அதில் போடுங்க. அதுக்கப்புறமே வந்துட்டு பூண்டு அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை காரம் வேணுங்கிறவங்க பச்சை மிளகாய், இல்லைன்னா மிளகுனுடைய காரமே போதுமானது தான். அதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன வெஜிடபிள் யூஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் பொடியாக நறுக்கி அது கூடவே போட்டுட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. போட்டு ப்ரெஷர் குக் பண்ணுங்கள், ஒரு விசில் வச்சுருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே எடுத்துகிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க.
பேஸ்ட்டை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் திக்காக உங்களுக்கு ஒரு சூப் கிடைக்கும். இல்லை பொடியாக சாப் பண்ண வெஜிடபிள்ஸ் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து வெஜிடபிள் மென்று சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கும் போது இந்த எல்லாத்தையும் வடிகட்டி இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சி இந்த லிக்விடோட மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன காய்கறின்னு தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்துருங்க, குழந்தைங்களும் அதை சாப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? வெயில் காலத்துல புளி கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க, குளிர்காலத்துல மழைக்காலங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம், தப்பு இல்ல. அதாவது புளி எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்துட்டு நம்மளோட எச்சில் சுரப்பை அதிகப்படுத்தும். அதாவது நம்மளுக்கு எச்சில் சுரப்பு அதிகமா இருக்கும் போது வந்துட்டு நம்மளோட ஜீரண சக்தி நல்லா இருக்கும். பொதுவாகவே குளிர்காலத்துல வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மந்த நிலையில இருப்போம், அதனால கொஞ்சம் புளி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது. ஸோ இப்போ பானிபூரியினுடைய அந்த பானிக்கு வருவோம். ஸோ புளி வந்துட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஒரு எலுமிச்சம்பள அளவு புளிக்கு நான் அளவு சொல்கிறேன். ஒரு எலுமிச்சம்பள அளவு புளி எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்துட்டு சீரகத்தூள் போடுங்க, கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போடுங்க, லேசாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம், ரொம்பலாம் வேணாம், பேருக்கு கொஞ்சோண்டு பெருங்காயம். அதுக்கப்புறம் வெல்லம், வெல்லம் போட்டுட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப் பண்ண கொத்தமல்லி அதில் போட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் ரெகுலராக அந்த பானிபூரி பூரி வாங்கி உடச்சிட்டு இதை உள்ளே ஊற்றி பசங்களுக்கு கொடுங்க, உடம்புக்குமே அது ரொம்ப நல்லது. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்வேதா. ஸ்வேதாம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்க நயனார்பாளையத்துல கால் பண்றோம் மேம். சரிங்க, எப்படி இருக்கீங்கம்மா? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிம்மா. சரிங்க மேம். ஓகேம்மா, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சிங்க மேம், மார்னிங் சாப்பிட்டாச்சி. ஓகே, உங்க இடத்துல எல்லாம் மழை பெய்ஞ்சதுங்களா? எங்க ஊர்ல நல்ல மழைங்க மேம். நல்ல மழை, சூப்பர்மா. என்ன மாதிரி ரெசிபி கேட்க போறீங்க? நெல்லிக்காய் ஊறுகாய் பத்தி கேட்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் இந்த கிளைமேட்லயோ? நெல்லிக்காய் ஊறுகாய் வந்துட்டு எப்படி பண்றதுன்னு கேக்கணும். சரி, அந்த மாதிரி மெத்தடில் சொல்லு. யூஸ்வலாக அது வந்துட்டு வேக வைக்காமல் பண்ணுவாங்க, வேக வச்சு பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ வேக வைக்காமல் பண்ணுவோம். ஸோ அதை நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெல்லிக்காய் வந்துட்டு விதையெல்லாம் இல்லாமல் தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருங்க. அது ஒரு ஒரு 1 வீக் வரைக்கும் அது கூட அப்படியே இருக்கட்டும். உப்பு லெமன் ஜூஸ் போட்டுட்டு ஒரு சைடில் அதை ஊற வச்சுருங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஊறுகாய்க்கு தேவையான மசாலா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்துட்டு கடுகு எடுத்துக்கோங்க. அதாவது பெரிய ஸ்பூனில் 1/4 ஸ்பூன், டீ டேபிள் ஸ்பூனில் அதில் 1/4 ஸ்பூன் வந்துட்டு கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன் எடுத்து லேசாக வறுத்துக்கோங்க. அதே மாதிரி வெந்தயம் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நீங்கள் எக்ஸஸாகவே பொடி பண்ணி வச்சுக்கோங்க, பட் எடுக்கும்போது நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடுகும் வெந்தயம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகா வந்துட்டு நல்லா கலராக இருக்கக்கூடிய மிளகா, கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கக்கூடிய மிளகா லேசாக அதையும் வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பெருங்காயம் அதில் சேர்த்துங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு வேணும், கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சுட்டு அந்த எண்ணெய் லேசான சூட்டில் இருக்கும்போது இந்த மசாலாவை அதில் போடுங்க, இல்லைனா ஒரு மாதிரி கசப்பு வந்துடும். இந்த மசாலாவை அதில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அதை தூக்கி நீங்கள் உங்களோட நெல்லிக்காயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படின்னு நீங்கள் வச்சுருங்க. ஒரு 4 நாள் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை வெளியிலேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, பேர் சொல்லுங்கம்மா. ஓகே, உங்க கால் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு நினைக்கிறேன். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம்.
வணக்கம். நான் பேசுறது எனக்கு எக்கோ கேக்குது. ஓகே, வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்கம்மா. திருப்பூர்ல இருந்து பேசுறேன், ஜெயலட்சுமிங்க. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? என்னம்மா ரெசிபி கேக்க போறீங்க? கல்யாணத்துல வைக்கிறாங்கல்ல சாம்பார், அது மாதிரி நம்ம வீட்டுல வந்தா வச்சாலும் வர மாட்டேங்குது. சாம்பார் கேக்குறீங்க? என்னன்னு கட்டாயம் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பொருள், ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு காயில முருங்கைக்காயும் சின்ன வெங்காயமும். ஏன்னா இந்த சின்ன வெங்காயத்துக்கும் முருங்கைக்காய்க்கும் வந்துட்டு அது அது ஒரு ஃப்ளேவர் இருக்கு, அது சாம்பாருக்கு ரொம்பவே வந்துட்டு சூட்டபிள். அதுக்கடுத்து மசாலா, மசாலா ஒரு நாலு பேர் அளவுக்கு நான் சொல்றேன். என்ன பண்ண, ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு தனியா எடுத்துக்கோங்க, முழு தனியா எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியா எடுத்துட்டு ஒரு கால் மூடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஆறு வரமிளகா எடுத்துக்கோங்க. இது மூணுமே ரொம்ப முக்கியம். இதை என்ன பண்ணுங்கள், லேசாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தனியாக வரமிளகா, அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சோண்டு சீரகம், கால் ஸ்பூன் அளவு கூட வேண்டாம், கொஞ்சோண்டு ஒரு ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து சீரகம் போடுங்க. ஒரு நாலஞ்சு மிளகு போட்டுக்கோங்க அது கூட. இதை மட்டும் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், லேசாக எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை வந்துட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அதை கொஞ்சம் குறகுறன்னு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் பருப்பு தனியாக வச்சு, பருப்பு வேக வச்சு, வெஜிடபிள்ஸை தனியாக வேக வச்சு, எல்லாமே ஒன்றா சேர்த்திட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, இதை நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா இந்த சாம்பாரினுடைய வாசனை எல்லாமே வெளியில் போயிடும். அதனால் நீங்கள் வெஜிடபிள் பருப்பு எல்லாமே தனியாக குக் பண்ணிவிட்டு எல்லாமே போட்டு கடைசியாக வந்துட்டு இந்த மசாலா, அரைச்ச மசாலாவை ஊற்றி நான் கொஞ்சம் சாம்பாரை கொஞ்சம் கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாசம் போன வரைக்கும். அதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு, கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுங்க. கடைசியாக தான் இதை தாளிக்கணும். கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், இப்போ பெருங்காயம் போட்டுட்டு கடைசியாக இதை தாளித்து கொஞ்சம் நெய்யில் தாளித்து போடுங்க. சூப்பராக கமகமான்னு வாசனையாக கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு அரைச்ச சாம்பார் தயார். ஓகே, ஸோ கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி கமகமன் ஒரு சாம்பார் சொல்லியிருக்காரு ஷெஃப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் விஜயலட்சுமி பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க, டிவி பார்க்காம பேசுங்க. ஓகேம்மா, ஷெஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சோ ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சிம்பிளா சொல்ல, நீங்க அந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சரி. சோ ஒரு ஒரு டம்ளர் வந்துட்டு ரவை எடுத்துக்கோங்க. ரவை வந்துட்டு என்ன பண்ணுங்க, லேசா நெய் ஊத்தி நெய்ல வறுத்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நெய்ல வறுத்துட்டு அதுலயே வந்துட்டு என்ன பண்ணுங்க, ஏலக்காய் பொடி பண்ணி தூவிடுங்க. இது எல்லாமே இது ஒரு சைடில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சைடில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், நெய் ஓரளவுக்கு தாராளமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு நெய் இருக்கட்டும். இன்னொரு சைடில் வந்துட்டு சக்கரை பாகு, ரொம்ப வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்பி பதத்துக்கெல்லாம் காய்ச்சணும்னு கட்டாயம் கிடையாது. ஓரளவுக்கு வந்துட்டு இப்படி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிசு பிசுன்னு வர ஸ்டேஜுக்கு வந்துட்டு சக்கரை பாகு காய்ச்சிட்டு அதுக்கு காய்ச்சும் போது என்ன பண்ணுங்கள், ஒரு அரை மூடி எலுமிச்சம்பளத்தை அப்படியே கட் பண்ணி அதில் போட்டுருங்க. ஸோ அதனோட அழுக்கெல்லாமே வந்துட்டு அந்த எலுமிச்சம்பளம் என்ன பண்ணும், எடுத்து மேலே அப்படியே ஒதுக்கிடும். ஸோ அந்த அழுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அதில் வேணால் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இங்கே வறுத்து வச்சுருக்கிறது கூட இந்த பாகு மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும், கொஞ்சம் கை பிடிக்கிற அளவுக்கு சூடாக இருக்கட்டும். இந்த பாகு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எடுத்து லேசாக ஊற்றி ஊற்றி உருண்டை பிடிச்சி பிடிச்சி அப்படியே ஒரு தட்டில் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வாசனையாக சூப்பரான ரவா லட்டு உங்களுக்கு தயார். லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்களுடைய வணக்கமே பயங்கர உற்சாகமாக இருக்கு. உங்கள் பேர் சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கால இருந்து காட்டுக்குடூர் கிராமத்திலிருந்து பேசுறோமா, கிருஷ்ணமூர்த்தி. ஓகே சார், எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கோமா, நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சார். உங்க எனர்ஜி அப்படியே எங்களுக்கு பாஸ் ஆகுது, அவ்வளவு எனர்ஜியா பேசுறீங்க நீங்க. எனக்கு நான் டெய்லி பாத்துட்டு இருக்கேன், எனக்கு அந்த டைம் வந்துச்சு பாத்துட்டு இருப்போம்மா. ரொம்ப 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 நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். அது கரெக்டா விடவே மாட்டேன், கரெக்டா பாத்துருவேன். நன்றி சார், நன்றி சார். இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சார். இன்னைக்கு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், உங்க கூட பேசினதுல. பேசுங்க, ஷெஃப் இருக்காங்க. சார் வணக்கம். அவியல் செய்தி எப்படின்னு கேக்கலாம். எதுங்க சார்? அவியல் அவியல் செய்தி எப்படி? அவியல் செய்யறது எப்படின்னு கேக்கணுங்களா?
நீங்க ஸோ அவியலுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க, வாழைக்காய் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கேரட் போடலாம், பீன்ஸ் போடலாம், பொடலங்காய் போடலாம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய காய்கள் எல்லாம் மிக்ஸ்டாக எடுத்துக்கலாம். நீட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் ஒரு 2 இன்ச் சைஸில் நீட்டு நீட்டமாக அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, தேங்காய் கொஞ்சோண்டு சீரகம் மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க அவியலுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தயிர் வந்துட்டு கொஞ்சம் புளிப்பான தயிராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெஜிடபிள் எல்லாம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் அதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் போடுங்க. அதுக்கடுத்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. அரைச்சி வச்சுருக்கிற சீரகம் தேங்காயும் அதில் போடுங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், லேசான காரம் இருந்தால் போதும், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் லைட்டாக நல்லா வதக்குங்க. அந்த தேங்காயினுடைய கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு போகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள் சேர்த்துருங்க அதுலேயே, லேசாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இறக்குற கொஞ்சம் முன்னாடி கொஞ்சோண்டு தயிர் அதில் சேர்த்துட்டு லேசாக 2 திருப்பிட்டு அப்படியே நீங்கள் இறக்கிடுங்க. சூப்பரான அவியல் ரெடி உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சரவணகுமார். எங்கிருந்து கால் பண்ணுறீங்க சார்? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஓகே ஓகே, நீங்க சமையல் பண்ணுவீங்களா? ஆமா. ஓகே சார், என்ன ரெசிபி கேட்க போறீங்க? இப்போ அதிரசத்துக்கு கேட்கணும் மேடம். அதிரசம் கேட்கணுங்களா? ஆமா, அதிரசத்துக்கு. தங்கச்சி கல்யாணம் இருக்கு, கல்யாணத்துக்கு அதிரசம் போட்டு தங்கச்சி வீட்டுக்கு கொடுக்கணும்ல. ஓகே 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 சார், செஃப் இருக்காங்க பேசுங்க. எனக்கு சார் மேடம், எனக்கு எவ்வளவு ஒரு படி அரிசிக்கு எவ்வளவு வெல்லம் போடணும்? ஓகே ஓகே சார், அளவோட செஃப் சொல்வாங்க, பேசுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சார், அதிரசம் வந்துட்டு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் நான் அளவு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணுமோ உங்கள் அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டம்ளர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-250 கிராம் வரைக்கும் வரும். நார்மலாக 200 கிராம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துகிட்டு நீங்கள் ஊற வச்சு பவுடர் பண்ணி ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதாவது இது பண்ணது ஊற வச்சுட்டு நல்லா நெரிச்ச பச்சரிசி மாவு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வெல்லம் வந்துட்டு கொஞ்சம் பொடிச்ச வெல்லம் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 1/4 டம்ளர் வெல்லம், ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துட்டு பாகு காய்ச்சிக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு வந்துட்டு வெல்லம் லேசான சூட்டில் இருக்கும்போதே இந்த மாவை வந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு நல்ல க்ளீனான ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ அதில் வந்துட்டு ஒரு 1 வீக் வச்சுருங்க. ஏன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் இந்த பிசைஞ்ச மாவை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதிரசம் சுட்டிங்கன்னா ரொம்பவே மிருதுவாக இருக்கும் அதிரசம், இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், மாவு பிசைஞ்சு அட்லீஸ்ட் ஒரு வாரம் அல்லது ஒரு 4 அது வந்துட்டு பிசைஞ்ச மாவை வந்துட்டு சுத்தமான ஒரு டப்பாவில் மூடி போட்டு உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் அதிரசம் சுட்டு பாருங்கள், சூப்பராக வரும் உங்களுக்கு அதிரசம். இதில் இருக்கிற ஒரு சின்ன சீக்ரெட் அது, மாவு பிசைஞ்சு உடனே போடக்கூடாது, ஒரு 4-5 நாள் கழித்து போடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க, டிவி பார்க்காம பேசுங்க. மேடம் மேடம் வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சரசுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் வாமூர் மாவட்டத்துல இருந்து பண்றேங்க. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டெய்லி உங்க ப்ரோகிராம் பாக்குறேங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. ரொம்ப நன்றி நீங்க எங்க ஷோ ரெகுலரா பாக்குறதுக்கு. ஆமாங்க, நாங்கள் முன்னேருந்து ஸ்டெப்புகிட்ட இருந்து பேசுறோம், ஆவலாக இருந்தாங்க, பேசவே முடியல. ஆமாங்கம்மா, நிறைய பேர் கால் பண்ணுறதுனால லைன் கிடைக்க மாட்டேங்குதுமா, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? நாங்கள் சிக்கன் பிரியாணிக்கு நாங்கள் செஞ்சால் அது ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க வீட்டில். சரி சரிங்கம்மா. ஓகேம்மா, ஷெஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். ஆ சரி, நான் சிக்கன் பிரியாணி வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளான ஒரு மெத்தடில் சிக்கன் பிரியாணி சொல்கிறேன், இது மாதிரி செஞ்சு கொடுங்க, வீட்டில் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் சொல்கிறேன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம். நல்லா இருக்கேங்கம்மா. ஆ சரிங்க சார். ஸோ சொல்லுங்கள், கேட்குறேன் சொல்லுங்க. நீங்கள் குறிச்சிக்கோங்கம்மா, நான் சொல்கிறேன். ஸோ சிக்கன் பிரியாணி வந்துட்டு இப்போ சீரக சம்பாவில் பண்ணி பாருங்கள். அது அளவு தண்ணி அளவு வந்து பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூண்டு இஞ்சி கூட வந்துட்டு கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 4 கிராம்பு,
கால்வாசி ஜாதிக்காய், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா அரைச்சிருங்க. அதுக்கடுத்து எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு ஒரு கிலோ ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 200 ml வரைக்கும் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சேர்ந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றுங்க, ஏலக்காய் பட்டை கிராம் போட்டு தாளிங்க, கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போடுங்க, வெங்காயம் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயம் வதக்குங்க. அதுக்கடுத்து கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தயிர் ஒரு 150 ல் இருந்து ஒரு 200 ml தயிர் அதில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்துட்டு அதில் போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக அந்த சிக்கனை பெரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒன்றா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்கும் போது அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அதை அப்படியே வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மூடி போட்டு குக் பண்ணாதீங்க, சில நேரம் குழஞ்சிரும். அது என்ன பண்ணுங்கள், முக்காவாசி குக் பண்ணுற வரைக்கும் வந்துட்டு அதை ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கடைசியாக வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி மிச்சம் இருக்கிற டயத்தில் ஒரு இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு மேலாக தண்ணி இருக்கும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், குக்கரை சிம்மில் வச்சுட்டு அப்போ வந்துட்டு நீங்கள் வெயிட் போட்டுட்டு ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நீங்கள் அதை வந்துட்டு சிம்லேயே வச்சுட்டு விட்டுருங்க. உதிரியாக சூப்பராக வாசனையாக உங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வாசிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பொள்ளாச்சிங்க. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கறேங்க. உங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா இருக்கு பாக்குறேன், ஆனா எனக்கு டைம் தான் கிடைக்கிறது இல்ல. அப்படிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு கால் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. சரிங்க. ஓகே, என்ன ரெசிபி உங்களுக்கு? கடை வச்சு நடத்துறேன்னு, மெஸ் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கேன் மேடம். சூப்பர்மா. ஓன் பிசினஸ் தான். சரிங்கம்மா. ஏதாவது நம்ம கஸ்டமர்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதாவது இதா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதோ ஒரு ரெசிபி செஃப் கிட்ட கேட்கலான்ட்டுங்க. கண்டிப்பாமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கொத்து புரோட்டா வந்துட்டு நார்மலாக கொத்து புரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு புரோட்டா எல்லாம் பிச்சு போட்டுட்டு நம்ம என்ன குழம்பு குருமா வச்சுருக்கோம் அந்த குருமா கொஞ்சம் ஊற்றிட்டு பண்ணுவோம். ஸோ நான் வந்துட்டு ஒரு மசாலா சொல்கிறேன். ஏலக்காய் பட்டை கிராம்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், சாரி கொஞ்சோண்டு சோம்பு, இது எல்லாத்தையுமே லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கரம் மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மற்ற எல்லா ஐட்டம்ஸும் போடும்போது இது ஒரு 1/2 ஸ்பூன் அதில் போட்டுட்டு நல்லா கொத்தி கடைசியாக கொத்தமல்லி தூவி நீங்கள் கொஞ்சம் மிளகு போட்டு கொடுத்து பாருங்கள். வெஜிடேரியன் வந்துட்டு அப்படி அவ்வளோ அருமையாக வாசனையாக இருக்கும் கொத்து புரோட்டா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். எனக்கு வந்து கொத்து பரோட்டான்னு சொன்ன உடனே வாயில் வந்து எச்சியே உரிச்சு சொல்லலாம், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு பரோட்டா பேசிக்காவே. அதை கொத்து பரோட்டா இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார், சூப்பரான ரெசிபிஸ் ஆனதுக்கு. கால் பண்ண வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அனல் தன், திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். இன் அழைக்கலாம் சமைக்கலாம்.